உறிஞ்சிமர் செய்திகள். கருக்கலைப்பு சம்பவங்களை தடுக்க ஆவின் பால் பாக்கெட்டுகள் மூலம் விழிப்புணர்வு திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் கந்தசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கருவில் உள்ள பெண் குழந்தைகளை கண்டறிந்து கருக்கலைப்பு அதிகமாக நடந்து வந்தது தெரிய வந்தது. இதன் மூலம் இதனால் பெண் குழந்தைகளை பிறப்பு விகிதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறைந்துள்ளது. இதனால் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு சென்றதால் உடனடியாக திருவண்ணாமலையில் கருக்கலைப்பு செய்து கொண்டிருந்த 2 பெண் டாக்டர்களை கண்டறிந்து சமீபத்தில் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. இதனை தடுக்க பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் உள்ளிட்ட துறைகள் மூலம் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நேற்று கலெக்டர் முகாம் அலுவலகத்தில் ஆவின் பால் நிறுவனம் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற திட்டத்தின் லோகோ மூலமாக முத்திரையிடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் கந்தசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இது பற்றி நிருபர்களிடம் கூறுகையில், பொதுமக்களுக்கு தினமும் 18,000 ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனையாகி வருகிறது. அதில் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் பெண் சிசு கருக்கலைப்பு தடுக்கலாம் என்று கூறினார். குறிஞ்சிமலர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மூர்த்தி. செய்தி பதிவுகள் குறிஞ்சிமலர் அரசியல் மாத இதழ் ஆசிரியர் அண்டு வெளியீட்டாளர் குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு மற்றும் புதுவை.